ட்ரிப்டி துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூக்காயின் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது தெரியும் பட் அதில் வந்து நம்ம பேமெண்ட்டுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அடுத்து பிட்காயினுடைய அடுத்த மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் பினான்ஸ் வந்து ஒரு புது 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 ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எக்ஸ்ஆர்பி காயின் வந்து பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதனுடைய டார்கெட் எவ்வளோ போகலாம் எதை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அடுத்து அவாக்ஸ் வந்து ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அது என்ன பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இதனுடைய இதன் பார்ட்னர்ஷிப் காரணமாக இதனுடைய விலையும் உயர்ந்திருக்கு அடுத்து ஜிஎம்டி காயின் பற்றின அப்டேட் இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ட்வெஸ்டி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி கூ காயினில் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ட்விட்டர் செய்தியாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அதற்கு அடுத்த கட்டமாக அவங்க கொடுத்துருக்குற விளக்கம் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குற விளக்கம் என்ன அப்படின்னா நாங்கள் லோக்கலைஸ்டு பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் அதாவது பேமெண்ட்காக நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வைக்க போகிறோம் யார் கூட லோக்கல் பேங்க்ஸ் அண்ட் ஃபியட் பார்ட்னர்ஸ் கூட நாங்கள் பார்ட்னர்ஷிப் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் ஆக்சுவலாக பிட்கேட் அல்லது பைபிட் இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ்மே வந்து பேமெண்ட் பார்ட்னர்ஸ் கூட நிறைய பேர் வந்து இப்போ பா இதை வந்து சப்போர்ட் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு நீங்கள் இந்தியன் ருபீஸை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வந்து இந்தியன் ருபீஸை பே பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு இன்னொரு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுக்கிறாங்க ஸோ இவங்களே வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க ஆல்ரெடி வந்து பிட்கிட்லேயும் இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது ஏன்னா ஆன் ரேம்ப் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்ததாக பினான்ஸ் லேப்ஸ் பற்றின ஒரு அப்டேட்டு பினான்ஸ் லேப்ஸ் வந்து இப்போ ஸ்டாக் ஸ்டோன் ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆம்னி செயின் லிக்விடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ அவங்க கிளியராகவே கொடுத்துட்டாங்க இதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஸோ ஏன்னா பினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே மோஸ்ட்லி ஜெனியூனாக இருக்கும் அப்படிங்குறது மக்களுடைய நம்பிக்கை ஸோ அதனால் அவங்க வந்து இந்த தகவலை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்து பிட் காயின் பற்றின ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வந்து வெளியிட்டிருக்கார் அனலிஸ்ட் அன்ன ஹாலி அவர் சொல்கிற தகவலின்படி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாக கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா மேபி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதை வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அவருடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கார் ட்விட்டர் செய்தியில் அடுத்து எக்ஸ்ஆர்பி காயின் பற்றின அப்டேட்டு எக்ஸ்ஆர்பி வந்து இப்போது த்ரீ டே சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு அனலிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க சொல்கிற தகவலின்படி இது வந்து இன்னும் வந்து இது ஒரு புல்லிஷான பேட்டர்னு ஸோ மேபி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டாலர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்ஆர்பி அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த பேட்டன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படிங்குற ஒரு தகவலும் எக்ஸ்ட்ராவாக ஷேர் பண்ணியிருக்காங்க அவாக்ஸ் பற்றின அப்டேட் அவாக்ஸ் வந்து ஒரு கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க செயின் லிங்க் அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து பேங்கிங் குரூப்ஸோட ஆன் செயின் அசர்ட் செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அவாக்ஸு இதன் காரணமாக இன்றைக்கி எட்டு பர்சன்டேஜுக்கும் மேலே அவாக்ஸ் விலை உயர்ந்திருக்கு அடுத்து பினான்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரைவேட் சார்ஜஸை வந்து குறைச்சிருக்காங்க அதாவது ஸ்மார்ட் ரிட்ரைவல் காயின்ஸுக்கான சார்ஜஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் டாலராக இருந்ததை இப்போ வெறும் ஃபைவ் டாலராக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி காயின் பார்த்தோம்னா ஜிஎம்டி அதிக அளவில் வேர்ல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஜிஎம்டி காயின்ஸை அதனுடைய ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மில்லியன் டாலர் மதிப்பிலான காயின்ஸை வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலிருந்து பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸோ இதுவும் அதிக அளவில் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இதுதான் இன்னைக்கு வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மட்டும் வரை சந்திக்கும் வந்துட்டு நான் உங்கள் தாம் நன்றி